கேள்வி என்ன, தொடர்ந்து இந்த மசோதாக்கு எதிரான போராட்டங்கள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அதாவது ஈவேரா முகமது அலி ஜின்னாக்கு லெட்டர் போட்டார், நான் பாகிஸ்தான் கோரிக்கையை ஆதரிக்கிறேன், அவை நீங்கள் எங்கள் திராவிடஸ்தான் கோரிக்கையை ஆதரிக்கணும்னு. இன்னைக்கு முகமது அலி ஜின்னா விட்டுட்டு போன சில பேரும் அந்த ஈவேராவின் ஃபாலோயர்ஸும் சேர்ந்து 42 மல்லப்புரத்தில் அப்புறம் பிறகு நவகாலியில் நாடு முழுவதும் இரத்த களரி ஏற்படுத்தியது போல் இப்போ இந்த தேசத்தில் ஏற்படுத்த காங்கிரஸ் திமுக கும்பல் முயற்சி செய்கிறது, மாணவர்களை தூண்டி விடுகிறது. நான் மாணவ குழந்தைகளுக்கு சொல்லிக்கொள்கிறேன், வைகோவை திமுகவிலேருந்து வெள்ள தள்ளினதுக்காக 8 தீக்குளிச்சு செத்து போனாங்க. ஆனால் இன்றைக்கி வைகோ ஸ்டாலின் காலடியில், அவரோட கட்சி எம்பி கணேசமூர்த்தி தன்னை மதிமுக எம்பி சொல்லிக்க முடியுமா, திமுகன்னு சொல்லிக்கணும். அந்த வைகோக்காக செத்து போன 8 பற்றி வைகோ கவலைப்படுறாரா? இல்லை. சரி, ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு மாணவர்களை தூண்டி கூட்டின்னு வந்தீங்க, 700-800 பேர் அந்த இதில் வழக்கில் மாட்டின்றாங்க. அன்றைக்கி முதலமைச்சராக இருந்த திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கருணையோடு மாணவர்களை வழக்கிலேருந்து நாங்கள் இது பண்ணுறோன்னு சொல்லி காப்பாற்றியிருக்கு. அதனால் உங்களை தூண்டிவிட்டு உங்கள் பின்னாடி ஒளிஞ்சிக்கக்கூடிய இந்த அரசியல் மண்குதிரைகளை நம்பி தயவு செய்து வெளியில் வராதிங்க, எதிர்காலத்தை கெடுத்துக்காதீங்க, பாடத்தை படித்து முன்னேற பாருங்கன்னு நான் மாணவர்களை கேட்டுக்கிறேன். ஏன்னா இவங்க வந்து இவங்க அரசியலுக்கு மாணவர்களை கேடயமாக்க முயற்சிக்கிறார்கள். ஏன்னா முந்தான வைகோ என்ன சொல்லியிருக்கார், மாணவர்கள் வந்துட்டாங்க ஜெயிச்சிருவோம் ஏன் நீங்கள் வந்திருக்கீங்க ஜெயிப்புன்னு சொல்கிறது சொல்லலை இல்லை. ஸோ மாணவர்கள் பின்னால் ஒளிஞ்சிக்கின்னு கல்லறிய பார்க்குற கும்பல் அவங்க சதியில் மாணவர்கள் மாட்டிக்க வேண்டாம், சிக்கிக்க வேண்டாம் என்பது என்னோட பீஸ் ஆஃப் அட்வைஸ் டு மை சில்ட்ரன். ஓகே, தமிழக அரசு வந்து இலங்கை தமிழர் அதாவது நீங்கள் எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கிறது வேண்டாம். இந்த குடியுரிமை திருத்த சட்டம் இந்தியாவிலிருந்து பிரிக்கப்பட்ட பாகிஸ்தான் பங்களாதேஷ் சம்பந்தமானது. அதில் எல்லோரும் கேட்குறாங்க ஏன் முஸ்லீம் இல்லைன்னு, மத அடிப்படையில் முஸ்லீமுக்குன்னு இடம் கொடுத்துட்டோம். இப்போது நம்ம செஞ்ச பாவத்துக்கு பிராயச்சித்தோம். அங்கே இருக்கிற ஹிந்துக்கள், சீக்கியர்கள், பௌத்த, ஜெயின், பார்சி, கிறிஸ்டியன் இவங்க எல்லாரும் அந்த மத வெறி இஸ்லாமிய நாடுங்கிற ஓனாய்கிட்ட வீசி போட்ட பாவத்துக்கு பிராயச்சித்தம் இப்போ அவங்களுக்கு குடியுரிமை. ஏற்கனவே 64 சாஸ்திரி ஸ்ரீமாவோ ஒப்பந்தத்தின்படி லட்சக்கணக்கான தோட்ட தொழிலாளர் தமிழர்கள் குடியுரிமை இல்லாமல் இலங்கையில் இருந்தாங்க. அப்போ நாம் இங்கே குடியுரிமை கொடுத்தது மட்டுமில்லை, நான் இவ்வளவு 100,000 பேருக்கு இங்கே கொடுக்குறேன், மீதி இருக்கிற தோட்ட தொழிலாளர் தமிழர்களுக்கு நீ இலங்கை குடியுரிமை கொடுக்கணும்னு வாங்கி கொடுத்துருக்கோம். அதற்கு பிறகு அங்கே ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஈழத்தமிழர்கள், இன்றைக்கி விக்னேஸ்வரன் சீஃப் மினிஸ்டராக இருக்கார், என்னால் ஆ முடியலை அந்தால் ஏன் சிஎம்மாக இருக்கார், அவரை காலி பண்ணி விடுபோம்னு ஸ்டாலின் வந்து அங்கே இருக்கிறவங்களாம் இங்கே கூட்டின்னு வந்து அவரை காலி பண்ணுன்னு பேசக்கூடாது. இப்போ அவங்க ஸ்டேக் ஹோல்டர்ஸ், மண் நம்ம கையில் இருக்குது, அங்கே நம்ம அதிகாரத்தில் இருக்கோம், அவர் சம்பந்தம் போன்ற பெரிய தலைவர்கள் பின்னாடி 20-22 எம்பிக்கள் இருக்காங்க, நாம் அவங்களோட பேசுவோம். முதலமைச்சரோட கோரிக்கை நிச்சயமாக வந்து மத்திய அரசு சர்க்கார் பரிசீலிக்கும். காரணம் என்னென்னா, இலங்கை தமிழர்களுக்கு எதிராக பாவம் செஞ்சு அவங்கள கொல்லாமல் பாதுகாக்கின்ற ஒரே ஆட்சி மோடி ஆட்சி. ஏன்னு சொன்னால், 1.5 லட்சம் தமிழ் மக்களை முள்ளுவேலிக்குள்ளே அடைச்சி அவங்கள கொன்ன கொலைகார குற்றவாளிகள் சோனியாவும் கருணாநிதியும், காங்கிரஸும் திமுகவும். ஆனால் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு விஷயம் எல்லாரும் ஒப்புக்கொண்டாகணும், ஈழத்தில் ஒரு தமிழனை கூட கொல்லவில்லை, தமிழ் மீனவர்கள் கொல்லப்படவில்லை. அதனால் நிச்சயமாக தமிழர்கள் பற்றிய எல்லா பிரச்சனையும் பேசுவோம். ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஈழ தமிழ் லீடர்ஸை பற்றியும் நாம் இது பற்றி பேச வேண்டியிருக்கு. ரெண்டு நாடுகளுக்கு இடையிலான பிரச்சனை.
அங்கே வந்து பாகிஸ்தான் பங்களாதேஷ் பொறுத்தவரை நாம் செஞ்ச பாவம் 47 மதவெறி ஓநாய்களிடம் தூக்கி போட்ட ஹிந்து கிறிஸ்தவ சீக்கிய பௌத்த ஜெயின் பார்சிகளுக்கு நான் பண்ண பாவத்துக்கு உள்ளபடியே சோனியா காந்தி என்ன தர்மா பண்ணணும், இதை நான் வரவேற்கிறேன் மட்டும் இல்லை, எங்கள் மாமியாருக்கு அப்பா காலத்தில் நாங்கள் பண்ணிட்ட பாவத்துக்கு உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறோம்னு இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை அகதிகள் காலனையும் விழுந்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்கணும். அவ்வளோ பெரிய பாவம் செஞ்சது காங்கிரஸ் கட்சி. அதனால் அதையும் இதையும் நம்ம இதுன்னு பேச வேண்டாம். ஆனால் தமிழ் மக்களோட கோரிக்கை, ஏன்னா கங்கை கரையில் வள்ளுவருக்கு செலவச்சது பிஜேபி, அது மட்டும் இல்லை இங்கே கர்நாடகாவில் காங்கிரஸ் கட்சி எத்தனை வருஷம் திருவள்ளுவர் சிலையை சாக்குப்படுதால் கட்டி வச்சுருந்தீங்க பாவிகளே, அதை எடியூரப்பா வந்து தானே திறந்து வச்சார். தமிழ் விரோதிகள் இந்த காங்கிரஸின் திமுகவும் தீய சக்திகள். கரெக்ட். இல்லை இல்லை, எந்த நாடும் என் நாடு சத்திரம் எவன் வேணா வரலாம் போகலான்னு இருக்க முடியாது, எல்லாரும் உறவினர் தான். அதுக்காக பக்கத்து வீட்டுக்காரன் குழந்தைக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் சாப்பாடு போட்டுன்னு இருப்பீங்களா சொல்லுங்க, கமான். உங்கள் பக்கத்துக்கு வேறு 7 இருக்கார். இந்த வில்யூ அண்டர்டேக் 100% ரவுண்ட் தி கிளாக் ஃபீடிங் அண்டு ஃபினான்சியல் சப்போர்ட் இல்லை. தாயும் பிள்ளையும், தாயும் பிள்ளையினாலும் வாயும் வயிறும் வேற. அதனால் குழம்பாதீங்க. இங்கே தமிழ்நாட்டில் இந்த திராவிட இயக்க மைண்டு செட்டு ஈவே ராமசாமி நாயக்கர், நான் இதை ஏன் நாயக்கர் சொல்கிறேன்னா அவர் ஜின்னாவுக்கு லெட்டர் எழுதுகிறார், நான் வந்து பாகிஸ்தான் கோரிக்கை ஆதரிக்கிறேன், நீங்கள் என் திராவிடஸ்தான் கோரிக்கை ஆதரிக்குன்னு எழுதின லெட்டரில் கீழே கையெழுத்து எப்படி போட்டிருக்கா தெரியுமா, ஐ எம் ஹேவிங் இட் தட் லெட்டர் ராமசாமி நாயக்கர். அதனால் அந்த தீய ஆங்கிலேய கைக்கூலிகளுடைய ஒரு மூளை சலவைக்கு நிறைய ஊடக நண்பர்களும் பலி ஆகிட்டீங்களோன்னு தோணுது. இல்லை, அது அதுக்கு காரணம் இருக்கு, நான் திருப்பி திருப்பி சொல்றேன், காங்கிரஸ் கட்சி மதத்தின் அடிப்படையில் தான் நாம பாகிஸ்தான் பங்களாதேஷ் கொடுத்தோம். மற்றவர்கள்லாம் பெர்சிக்யூட்டட் ரிலிஜியஸ் மைனாரிட்டிஸ், வெரஸ் முஸ்லீம்ஸ் ஆர் நாட் பெர்சிக்யூட்டட் ரிலிஜியஸ் மைனாரிட்டி. புரியுதா? அதனால் தேர் இஸ் அ லாஜிக் பிஹைண்ட் இட். நாளைக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி இலங்கை தமிழ் மக்களுக்கு நம்ம குடியுரிமை கொடுக்குறோன்னு சொன்னால் அது எப்படி மத ரீதியாக பௌத்தர்களை நீங்கள் ஏற்றுக்காமல் மத ரீதியாக பிரித்தாலும் சூழ்ச்சியாக, அதனால் சிங்கள பெண்ணுக்கும் கொடுக்கணும்னு போராட்டம் நடத்துவாங்களா இந்த முட்டாள்கள், என்ன பேச்சு? அதாவது சரியான சட்டத்திற்கு, நியாயமான சட்டத்திற்கு எதிராக பேசுகிறவங்க எல்லோரும் இந்த நாட்டின் எதிரிகள் தான், தேச துரோகிகள் தான். அதனால் இதை நாம் ஒழுங்காக மரியாதையாக, நேற்று நம்ம நண்பர் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னது மாதிரி, வன்முறை இல்லாமல் உங்கள் கருத்தை தெரிவிங்க. வன்முறை எடுத்தா கையில் அரசாங்கம் பார்த்துட்டு இருக்காரு. நன்றி.